புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் தெய்வீக ஆசியுடன், தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஆசியுடனும், கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க, கழக தேர்தல் பிரிவு செயலாளர் தென்மண்டல பொறுப்பாளர் கயத்தார் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கடம்பூர் இளைய ஜமீன்தார் SVSP மாணிக்க ராஜா வழிகாட்டுதலின்படி, திருநெல்வேலி மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நெல்லை பரமசிவம் அறிவுரையின்படி, பாலை தெற்கு ஒன்றிய உள்ளாட்சி கவுன்சிலர் தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வார்டு 9, 10, 11 விருப்ப மனுக்கள் பாலை வட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் விருப்ப மனு கொடுக்கப்பட்டது. மாவட்ட MGR மன்ற செயலாளர் பொன்னுசாமி தலைமை வகித்தார். பாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் வைகுண்டராஜன், தச்சை பகுதி கழக செயலாளர் டிடிவியின் போர்வால் பேச்சுமுத்து பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். பாலை தெற்கு ஒன்றிய வார்டு கவுன்சிலர் வேட்பாளர்களான 9வது வார்டு வேட்பாளர் சொர்ணபாக்கியம், 10வது வார்டு வேட்பாளர் கார்த்திக், 11வது வார்டு வேட்பாளர் சிவகாமி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் நாரணமால்புரம் பேரூர் கழக செயலாளர் நடராஜன், தச்சை பகுதி வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் பெரியசாமி பாண்டியன், தச்சை பகுதி மாணவரணி பொறுப்பாளர் டவுன் மகேஷ், டிடிவியின் போர்முரசு மருது பாண்டியன், தச்சை பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டிடிவியின் போர் வீரன் சிவனு பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், பாலை தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட பிராணி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.